பரபரப்பு மீடியாவின் செய்திகளுக்காக நான் உங்கள் சிந்து. இந்தியாவுக்கு அருகில் உள்ள கடல் பகுதிகளில் சீனாவின் கப்பல்கள் அதிக அளவில் நடமாடுவதால் அவற்றின் நகர்வுகள் மீது கண் வைக்க வேண்டிய அவசியம் இந்தியாவுக்கு ஏற்பட்டுள்ளது. இதற்காக இந்தியா சில மேலதிக கண்காணிப்பு ரேடார்களை மாலத்தீவில் பொருத்துவதற்கு திட்டமிட்டுள்ளது. இலங்கையில் அமெரிக்கா சீனா என்று பலரது கால்கள் பதிந்துள்ள நிலையில் இந்தியாவுக்கு வெளியே அருகில் உள்ள நாடுகளில் இந்தியாவுக்கு வசதியான நாடு மாலத்தீவு தான். இந்தியா ஏற்கனவே மாலத்தீவில் சிறிய அளவிலான ஒரு கண்காணிப்பு ரேடார் மையத்தை இயக்கி வருகின்றது. ஆனால் அது சக்தி வாய்ந்த கண்காணிப்பு மையம் என்று சொல்லிவிட முடியாது. அதைவிட அதிக சக்தி வாய்ந்த கண்காணிப்பு மையம் ஒன்றை மாலத்தீவில் அமைப்பதற்கான பேச்சுவார்த்தைகள் முடிந்த நிலையில் கடந்த வார இறுதியில் மாலத்தீவுக்கான பயணத்தை மேற்கொண்டார் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி. 2 வாரங்களுக்கு முன்னர் மாலத்தீவில் கண்காணிப்பு ரேடார் மையம் அமைப்பதற்கு மாலத்தீவு சம்மதம் தெரிவித்திருந்தது. அதே காலப்பகுதியில் இந்து சமுத்திர கடற்பகுதியில் சீன கடற்படையைச் சேர்ந்த O-39A யுவான் ரகத்திலான நீர்மூழ்கி கப்பல் ஒன்று நடமாடியது இந்திய கடற்படையின் ரேடாரில் அவதானிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2017 ஜூன் மாதத்திலிருந்து ஆகஸ்ட் மாதம் வரை சீன நீர்மூழ்கி கப்பல்கள் இந்து சமுத்திர கடற்பகுதியில் நடமாடியது இந்திய கடற்படையின் ரேடார்களில் அவதானிக்கப்பட்டது. அதன்பின் நீண்ட காலத்தின் பின் 2 வாரங்களுக்கு முன்புதான் சீன நீர்மூழ்கி கப்பலின் நடமாட்டம் இந்திய கடற்படையால் அவதானிக்கப்பட்டுள்ளது. இவ்வளவு நீண்ட கால பகுதியில் சீன நீர்மூழ்கி கப்பல்களின் நடமாட்டம் இந்து சமுத்திர கடல் பிராந்தியத்தில் நடக்கவே இல்லை என்று அடித்து கூறிவிட முடியாது. அவர்கள் அங்கே நடமாடியிருக்கலாம், ஆனால் இந்தியா அமைத்துள்ள ரேடார் நிலையங்கள் கேந்திர முக்கியத்துவம் உள்ள இடங்களில் இல்லாத காரணத்தால் இந்தியாவால் சீன நீர்மூழ்கி கப்பல்களின் நடமாட்டத்தை அறிந்து கொள்ளாமல் விடப்பட்டிருக்கலாம். அந்த வகையில் சீன நீர்மூழ்கி கப்பல்களின் நடமாட்டங்கள் இந்தியாவுக்கு அருகே எங்கெல்லாம் இருக்கலாம் என்று கணிப்பீடு செய்த இந்திய கடற்படை இந்திய பாதுகாப்பு அமைச்சிடம் முன்வைத்த கோரிக்கைகளில் ஒன்று மாலத்தீவில் சக்தி வாய்ந்த கண்காணிப்பு ராடார் நிலையம் ஒன்று அமைக்கப்பட வேண்டும் என்பதே. சமீப காலங்களில் இந்தியாவின் கடற்பகுதிகளுக்கு அருகே சீன கடற்படை வெளிப்படையாக நடமாட 14 கப்பல்களையும் 7 நீர்மூழ்கி கப்பல்களையும் ஒதுக்கியிருப்பதாக கூறப்படுகின்றது. ஒரே நேரத்தில் கண்காணிப்பதற்கு இது மிகப்பெரிய எண்ணிக்கை. இந்த சவாலை சந்திக்கும் விதத்தில் தான் இந்தியாவின் கண்காணிப்பு ராடார் மையம் மாலத்தீவில் அமைய உள்ளது. இது தவிர வேறு சில இடங்களிலும் இதுபோன்ற கண்காணிப்பு மையங்களை அமைக்கும் திட்டம் இந்திய கடற்படையால் பாதுகாப்பு அமைச்சுக்கு தெரிவிக்கப்பட்டிருப்பதாகவும் அரசியல் மட்டத்தில் இது பற்றிய முடிவுகள் எடுக்கப்பட்ட பின்தான் அந்த கண்காணிப்பு மையங்கள் அமைக்கும் முடிவு உறுதி செய்ய முடியும் எனவும் தெரிய வருகின்றது.